بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. இவ்வார சிறப்பு காணொலியிலே நாங்கள் பார்ப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏளனம் செய்யப்படுகின்ற தருணங்களிலே இஸ்லாமியர்களாகிய நாம் எவ்வாறு நடந்து கொள்வது, அது தொடர்பிலான நமது நம்பிக்கையும் நமது நடவடிக்கைகளும் எப்படி இருக்க வேண்டும், அது குறித்து நாம் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் என்று பார்க்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நாங்கள் நேசிப்பதாகவும், அதிலும் குறிப்பாக நமது ஈமான் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று சொன்னால் கட்டாயம் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் அங்கே பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்திலே ஈமான் பரிபூர்ணமாக இருக்காது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ அன்னாஸி அஜ்மைன். உங்களில் ஒருவர் ஈமானிலே பரிபூர்ணமடைந்தவராக ஆக மாட்டார், நான் அவருக்கு அவருடைய தந்தை, அவருடைய பிள்ளை, மனித உறவுகள் அனைவரையும் விடவும் விருப்பமானவன், மிக விருப்பமானவனாக இருக்கின்ற வரைக்கும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற மற்ற கிரந்தங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இப்போ இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. மஹப்பத்து நபி அல்லது மஹப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் மனமாற இந்த உலகிலே உள்ள அனைத்தையும் விட நேசிக்க வேண்டும், அது நமது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்பதை நாம் விளங்கியிருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். அடுத்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினைப்படுத்துகின்றார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் நோவினைப்படுத்துகிறார்களோ அல்லது ஏளனம் செய்கிறார்களோ, ரசூலுல்லாஹை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலே நடந்து கொள்கிறார்களோ, இவர்களை பற்றி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறான். இன்னல் லதீன யுதூன அல்லாஹ் வ ரசூலஹு லஅனஹும் அல்லாஹ் ஃபி துன்யா வல் ஆஹிரா வ அஅத்த லஹும் அஸாபம் முஹீனா. யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏளனம் நோவினை செய்கிறார்களோ, லஅனஹுமுல்லாஹு ஃபித்துன்யா, அவர்களை அல்லாஹ் இவ்வுலகிலும் மறுமையிலும் சபித்து விட்டான். வ அஅத்த லஹும் அஸாபம் முஹீனா, அவர்களுக்கு மிக கேவலமான தண்டனை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான் என்பதை சூரத்துல் அஹ்சாபிலே 57வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்து, இன்றைக்கு யாரெல்லாம் ரசூலுல்லாவை ஏளனம் செய்கிறார்களோ இவர்களுக்கு இந்த இஸ்லாமிய தஅவாவை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கொண்டு போய் சேர்த்து விட்டான் என்பதை பார்க்க வேண்டும். பொதுவாக ரசூலுல்லாவை யாரெல்லாம் ஏளனம் செய்கிறார்களோ, ஒன்று ரசூலுல்லாவின் மீது பொறாமை கொண்டவராக இருப்பார், அல்லது முஸ்லிம் சமூகத்துடைய வளர்ச்சியை சகித்து கொள்ள முடியாதவராக இருப்பார், அல்லது இஸ்லாத்தை பற்றிய அறிவில்லாதவராக இருப்பார். இந்த மூன்று வகையிலும் இருக்கக்கூடியவர்களில் ஒருவர் தான் பெரும்பாலும் இஸ்லாத்தையும் ரசூலுல்லாவையும் ஏளனம் செய்பவர்களாக, விமர்சிப்பவர்களாக, கொச்சைப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். அதே நேரம் ரசூலுல்லா இன்னொரு செய்தியை சொன்னார்கள். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியாதி, யாருடைய கையிலே முஹம்மதுடைய உயிர் இருக்கிறதோ, லா இஸ்மஅ பி அஹது மின் ஹாதிஹில் உம்மதி யஹூதியுன் வலா நஸ்ரானியுன் ஸும்ம யமூத் வலம் யுமின் பில்லதி உர்சில்து பி இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார். என்னை பற்றி இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூதனோ ஒரு நஸ்ரானியோ என்னை பற்றி அவன் தெரிந்த அறிந்தும் என்னை பற்றி கேள்வியுற்றும் அவன் என்னை விசுவாசிக்காமல் மரணமடைகிறான் என்று சொன்னால், நான் கொண்டு வந்ததை அவன் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் நரகவாதியாக இருப்பான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். ரசூலுல்லாவை பற்றிய செய்தி கேள்விப்பட்டது என்பது இந்த ரிசாலத்துடைய செய்தி உலகத்துக்கு அவன் உலகிலே அவன் வாழ்கின்ற போது ரசூலுல்லாவுடைய செய்தி அவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அதே நேரம் அவர்களுடைய மார்க்கத்தில் கூட, முன்னைய வேதங்களான தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களில் கூட ரசூலுல்லாவை பற்றிய முன்னறிவிப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இவர்கள் ஒன்று ரசூலுல்லா மீது பொறாமையின் காரணமாக, அல்லது முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை சகித்து கொள்ள முடியாததின் காரணமாக, அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இவ்வாறு ரசூலுல்லாவையும் இஸ்லாத்தையும் விமர்சிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு செய்தி சகோதரர்களே, யாரெல்லாம் ரசூலுல்லாவை ஏளனம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் ரசூலுல்லாவை கொச்சைப்படுத்துகின்றார்களோ, இது உலகில் வந்த எல்லா நபிமார்களும் இவ்வாறான
ஒரு ஏளனத்துக்கு உள்ளாக இருக்கிறார் என்பதை அல்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு பாதுகாப்பு என்னன்னு சொன்னால், வல்லாஹு யாசிமுக்கு மினன்னாஸ், அல்லாஹ் உம்மை மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பான். அதே நேரம் இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹஸீன், யாரெல்லாம் உன்னை ஏளனம் செய்கிறார்களோ அவர்களை நாங்கள் பொறுப்படுத்தி கொண்டோம் என்று சொல்லி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொன்னான். இஸ்லாமிய வரலாற்று நடிகளும் யாரெல்லாம் ரசூலுல்லாஹை ஏளனம் செய்தார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக அபூ லஹபை குர்ஆன் நமக்கு சொல்லியிருக்கிறது. தப்பத் யதா அபீ லஹபி வதப் மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப். சூரா லஹபிலே அபூ லஹபும் நாசமடைந்து விட்டான், அவனுடைய இரண்டு கைகளும் நாசமடைந்து விட்டன என்ற அந்த சூரா இன்று உலகம் இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாவை அவன் நாசமாக போன்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக உலகம் பூராக அவன் இறந்து போன பின்னரும் பல்லாயிரக்கணக்கான பல கோடி பேர் இந்த குர்ஆனை ஓதுகின்ற போதெல்லாம், இந்த சூராவை ஓதுகின்ற போதெல்லாம் அந்த சாபம் அவனுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இது யாரெல்லாம் ரசூலுல்லாவை விமர்சிக்கின்றார்களோ ஏளனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தவறான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கின்றோம், அந்த நேசத்தின் காரணமாக இவ்வாறான விமர்சனங்கள் நமது மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு தருணங்கள் இருந்தாலும் அதை அல்குர்ஆன் சுன்னாவும் இவ்வாறு நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை புரிந்து செயல்பட கற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இவ்வாறான தருணங்களிலே அறிவுபூர்ணமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கின்ற விதத்திலும் நடந்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல்ல அல் மா இந்த அல்லாஹ் அக்குலு கௌலி ஹாதா வ அஸ்தஃபிருல்லாஹி வலக்கும்.